பொள்ளாச்சியில் நாளை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு காவல்துறையினர் கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருப்புசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் கருப்புசாமி, முழு விவரத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்திரா. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நாளை பொள்ளாச்சி பகுதியில் அதிமுக நிர்வாகியினுடைய இல்ல காதணி விழாவுக்கு வருகை தர உள்ளார். அதற்காக அதிமுக பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் பொள்ளாச்சி பகுதியில் இடைக்கால பொதுச் செயலாளருக்கு பெருமளவில் ஒரு வரவேற்பு தருவதற்காக பொள்ளாச்சி கோவை சாலையில் மேடை அமைப்பதற்கு காவல்துறையினரிடமும் வருவாய்த்துறையினரிடமும் முதலில் அனுமதி பெற்று மேடை அமைத்துள்ளார்கள். அதாவது நாளை பெருமளவில் அதிமுகவினர் இவ்விடத்தில் கூடுவார்கள் என்பதை அறிந்த திமுகவினர் காவல்துறையினரிடமும் வருவாய்த்துறையினரிடமும் உடனடியாக இப்பகுதியில் உள்ள மேடையினை அதிமுகவினர் அமைத்த மேடையினை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என காவல்துறையினரிடம் கூறி காவல்துறையினரும் அதே மாதிரி இப்பகுதிக்கு வந்து இங்கே மேடை அமைக்க வேண்டாம், போக்குவரத்துக்கு இந்த பகுதியானது மிகவும் இடையூறாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த உடனடியாக உள்ளாட்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அப்பகுதிக்கு சென்று அதிமுக சென்று ஏன் இப்படி கூறுகிறீர்கள், அதாவது இந்த இடம் இந்த கோவை பொள்ளாச்சி சாலையில் கடந்த 50 வருடங்களாக பொள்ளாச்சி பகுதிக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்பதற்கு ஏற்ற இடமாகவே அந்த காந்தி சிலை பகுதியானது உள்ளது. கடந்த காலங்களிலும் இப்பகுதிக்கு வந்த தலைவர்களை வரவேற்க இந்த இடத்தில் தான் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. ஏன் இப்படி செய்கிறீர்கள், திமுகவினர்கள் நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் ஏதாவது கூறுகிறோமா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அதாவது நாளை இப்பகுதியில் ஒரு சுமார் 10,000 மேற்பட்டோர் வந்து அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க தயாராக உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அறிந்த திமுகவினரை செயலை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி.